கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடத்தி அரசு 21 விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். தமிழகத்தில் தனியார் பள்ளி பேருந்துகள் அடிக்கடி சாலை விபத்துகளில் சிக்கி குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களை அடுத்து குழந்தைகளின் நலன் கருதி தனியார் பள்ளி பேருந்துகளில் பாதுகாப்பு அம்சம் குறித்து ஆண்டுதோறும் ஆய்வு நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஆண்டுதோறும் தனியார் பள்ளி பேருந்துகளில் மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பாக 21 விதிமுறைகள் வழங்கப்பட்டு அவற்றை தனியார் பள்ளி பேருந்துகள் கடைபிடிக்கப்படுகிறதா என போக்குவரத்துத்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு வருகிற ஜூன் மாதம் பள்ளிகள் துவங்க உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், பருகூர் ஆகிய இடங்களில் உள்ள தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 372 தனியார் பேருந்துகள் மற்றும் மினி வேன்களை ஆய்வு செய்யும் பணி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் துவங்கியுள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.